கல்மலை மாநகரசபையில் 2016-17 ஆண்டுகளுடன் இன்று வரைக்கும் நான் தலைமை புரிந்து வருகின்றேன். பல அமைச்சர்களிடம் கடிதங்களையும் அனுப்பியுள்ளேன். இது சம்பந்தமான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு இணங்கியவர்களுக்கு நியமனங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டித்து எங்களுக்குரிய இளைஞர நியமனங்களை வழங்குவதோடு இதற்கு பின்னால் வருகின்ற ஊழியர்களுக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை நடத்த வேண்டாம் என்பதனை நான் ஆளுநர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். இது தொடர்பான வேலைகளை இதோடு முடித்துக்கொண்டு இனி வருகின்ற ஊழியர்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்பதனை நான் முதலமைச்சர் செயலாளர் அவர்களுக்கும் இதனை அறிய தருகின்றேன். நாங்கள் நைட் வேறு 7 மணி காலையில் 8 மணிக்கு போய் 7 மணி வரையும் வேலை செய்தோம். இப்படி கொஞ்ச நாளாக நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடியும். எங்களுக்குரிய நியமனம் தராமல் வெளியிடத்தில் இருந்து நியமனம் கொடுத்துருக்காங்க. இங்கே நாங்கள் வந்து கேட்டால் இங்கே காடர் இல்லை, 180 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்தாக்களுக்கு தான் காடர் கொடுத்ததை நிரப்பி கொண்டிருக்கோம். இந்த நாளையில் உங்களுக்கும் நாங்கள் நியமனம் தரமாட்டோம் இல்லை, எங்கள்கிட்ட பேமெண்ட் ஆக்குறதுக்குரிய காடர் எங்கள்கிட்ட ஆஃபீஸில் இல்லைன்னு சொன்னவங்க எப்படி 10 பேருக்கு நியமனம் கொடுக்க முடியும்? அவங்களுக்கு காடர் கிட்டா எங்களுக்கு இல்லை. நாங்கள் எவ்வளோ காலமாக அந்த புதிர சேவையாட்டி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஏன் காடர் இல்லை? வெளியில் ஒரு நாள் கூட எங்களுக்கு சேவை செய்யாத ஆக்களுக்கு காடர் கொடுத்து இன்றைக்கு சைன் வைக்கிறதுக்கு வந்துருக்காங்க வேலைக்கு. நாங்கள் 5-6 வருஷமாக இதில் வேலை செய்கிறோம், எங்களுக்குரிய காடரை ஏன் திறந்து அதை இதை ரத்து செய்து இது கூட இருக்கிறாங்க. நாங்கள் இவங்களுக்காக சேவை செய்கிறோம், அந்த அவங்களுக்கு இந்த நியமனத்தை வழங்கும்படி கேட்டுக்கிறோம். அப்படிப்பட்ட கண்மை பற்றி உங்களுக்கு சில தகவல்.